வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனேட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பில் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கருத்து. காலி முகதுடலில் கட்டப்பட்டு இருந்த இலங்கையின் விசாலமான தேசிய கொடி இன்று காலை ஏற்றப்படாது காணப்பட்டது. பண்டிகை காலங்களில் தன்னிச்சையாக செயற்படுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை. ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமுன தலைமையிலான கூட்டணிக்குள் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக வாசுதேவ நாணயக்கார கருத்து. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக என்னை தெரிவு செய்வதற்கு கட்சிதான் முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முஸ்லிம் பிரதேச அமைப்பாளர்களை சந்தித்து சமகால அரசியல் நிலைகள் தொடர்பான கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியை வலுப்படுத்தும் இந்த கலந்துரையாடலில் அமைப்பாளர்கள் சிலர் அவரை எதிர்வரும் கிழக்கு மாகாண தேர்தலில் முதலமைச்சராக களமிறங்க வேண்டும் என முன்மொழிந்தனர். இவ்வாறு போட்டியிடுவதன் ஊடாக அம்பாறை மாவட்ட முஸ்லிம் பிரதேசங்களின் அபிவிருத்தியை தொடர முடியும் என குறிப்பிட்டிருந்தனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா, தற்போதைய எனது விஜயமானது எமது எதிர்க்கட்சியின் மறுசீரமைப்பு விடயத்துடன் சம்பந்தமானது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதை கட்சிதான் முடிவெடுக்கும். தற்போதைய அரசாங்கத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்ட போதிலும் பேச்சுவார்த்தை ஒன்றின் ஊடாக அவற்றை தீர்வு கண்டு முன்னோக்கி செல்ல முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமுன தலைமையிலான கூட்டணிக்குள் எழுந்துள்ள முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பது அவசியமாகும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமுன தலைமையிலான கூட்டணியில் ஆளும் கட்சிக்கும், அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கும் ஏனைய பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை காண்பது அவசியமாகும். பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு கூட்டணியை பலப்படுத்த பங்காளி கட்சிகளுக்கும் பொதுஜன பெருமுனவின் சிரேஷ்ட தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை எதிர்வரும் வாரம் இடம்பெறவுள்ளது. மாகாண சபை தேர்தலில் சுதந்திர கட்சியினர் தனித்து செல்வதாக சுதந்திர கட்சி உறுப்பினர்களும், சுதந்திர கட்சி தனித்து சென்றால் தமதுக்கு பாதிப்பே இல்லை என பொதுஜன பெருமுனவின் பின்வரிசை உறுப்பினர்களும் போட்டித்தன்மையில் குறிப்பிட்டுக் கொள்வதை காண முடிகின்றது. அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்தே இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் ஆகிய தேர்தல்களில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றோம். கூட்டணியின் ஒன்றிணைப்பின் காரணமாகவே நாட்டு மக்கள் முழுமையான ஆட்சி அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள். ஆகவே மாகாண சபை தேர்தலிலும் ஒன்றிணைந்து போட்டியிடாமல் கூட்டணிக்குள் முரண்பட்டுக் கொண்டால் தேர்தலின் பெறுபேறு அரசாங்கத்திற்கு பாதகமாக அமையும் என்றும் தெரிவித்தார். யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் அடிப்படைவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் நகர காவல்படை உருவாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நேற்றிரவு 8 மணியளவில் யாழ் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட மணிவண்ணன் 6 மணி நேர விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகரத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஓர் அங்கமாக தண்டப்பணத்தை அறவிடும் செயற்பாட்டுக்காக யாழ் நகர காவல்படை என்னும் குழு யாழ்ப்பாணம் மாநகர சபையால் உருவாக்கப்பட்டது. மாநகர சபை ஊழியர்கள் 5 பேரை கொண்ட இந்த குழு பொது இடங்களில் குப்பை கோட்டுவோர், பொது இடங்களில் வெற்றிலை உமிழ்வோரிடம் தண்டம் அறவிடும் செயற்பாட்டில் ஈடுபடும் என்று முதல்வர் வி மணிவண்ணன் அறிவித்திருந்தார். அந்த குழுவுக்கு பயன்படுத்திய சீருடை புலிகள் அமைப்பினரால் பயன்படுத்தப்பட்ட சீருடை ஒன்றை ஒத்திருந்தது என்று தெரிவித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதையடுத்து அந்த குழுவின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். அந்த சீருடைகளை பெற்றுக்கொண்ட போலீசார் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வாக்குமூலமும் சீருடையும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையிலேயே அவர் அடிப்படைவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உலகில் மிக மோசமான இனவாத அமைப்பாக காணப்பட்ட புலிகள் அமைப்பை வெற்றி கொண்ட போது இலங்கை ராணுவம் பெற்ற அனுபவம் உலகின் வேறு எந்த நாட்டு ராணுவத்திற்கும் கிடைக்க வாய்ப்பில்லை என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். இலங்கை ராணுவத்தின் அமைதி காக்கும் பணிகளுக்கான பயிற்சி கல்லூரியில் இடம்பெற்ற பிரியாவிடை அணிவகுப்பு நிகழ்வின் போதே இதனை தெரிவித்த ராணுவ தளபதி மேலும் குறிப்பிடுகையில், உலகின் மிக மோசமான இனவாத அமைப்பான புலிகள் அமைப்பை வெற்றி கொண்டதால் இலங்கை ராணுவம் பெற்ற அனுபவம் உலகின் வேறு எந்த நாட்டு ராணுவத்திடமும் இல்லை என பெருமிதமாக கூறிக்கொள்ள முடியும். அதனால் இலங்கையின் அமைதி காக்கும் படைகளை உலகின் அமைதி காக்கும் பணிகளுக்காக அமர்த்த ஐநா சபை இணங்கிய பின்னர் இலங்கை ராணுவத்தின் வீரம், அச்சமின்மை உள்ளிட்ட பண்புகளை கண்டு ராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளில் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2009 மனிதாபிமான நடவடிக்கைகள் நிறைவேறும் வரையில் அந்த பணிகளில் பங்கெடுத்தமையினால் எனக்கு 2010 ஐநா அமைப்பின் இலங்கைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதியாக பணிபுரியும் வாய்ப்பு கிட்டியது. அந்த பதவியை வகித்த காலப்பகுதியில் இலங்கை முப்படையினர் மற்றும் போலீசாருக்கு ஐநா அமைதி காக்கும்
காக்கும் பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தேன். அமைதி காக்கும் படையினரின் செயற்பாடுகளில் நாட்டின் நற்பெயர் அடங்கியுள்ளது. தற்போதைய அமைதி காக்கும் படையினரின் செயற்பாடுகள் ஐநா சபை மத்தியில் ஐநா சபையின் அமைதி காக்கும் பணிகளில் இலங்கை படையினரை மேலும் ஈடுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் நிகழ்நேர உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. இரு நாட்டு காவல்துறை தலைவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மெய்நிகர் கலந்துரையாடலின் போது இந்த உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு ஆக்கப்பூர்வமான சூழலில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவின் ஒரு அடையாளமாகும் என கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்திய தூதுக்குழுவிற்கு அந்நாட்டு புலனாய்வு பணிப்பாளரும் இலங்கை தூதுக்குழுவிற்கு போலீஸ் அதிபரும் தலைமை தாங்கினர். இரு நாடுகளுக்கு இடையேயான குறுகிய கடல் வழியை பயன்படுத்திக் கொள்ளும் சட்டவிரோத செயற்பாடுகள், சட்டவிரோத ஆட்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இதன் போது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் நிகழ்நேர உளவுத்துறை தகவல் பகிர்வின் அவசியம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதனிடையே உலகளாவிய அடிப்படைவாத குழுக்கள் மற்றும் தப்பியோடியவர்கள் உள்ளிட்ட சட்டவிரோத அமைப்புகளுக்கு எதிராக கூட்டாக செயற்படுவதற்கும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு வழிமுறைகளை வலுப்படுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முக்கிய அரசியல்வாதிகள் இணைந்து முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை சேர்ந்த முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் விமல் வீரபன்ச, அமைச்சர் உதய கமன்வில மற்றும் டியூ குணசேகர் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் மே தினம் தொடர்பில் இதன்போது பேசப்பட்டதாக கலந்து கொண்ட அமைச்சர்கள் தெரிவித்திருந்தனர். மாகாண சபை சட்டவரைவு தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து கலந்துரையாடியதாகவும், வேறு எவ்வித பயணத்தையும் நாம் மேற்கொள்ளவில்லை எனவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டுள்ள ஜாழ்ப்பாண மேயர் மணிவண்ணனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கனேடிய அரசின் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் ஜாழ்ப்பாண மேயர் கைது செய்யப்பட்டமைக்கு கடுமையான கண்டனத்தை ட்விட்டரில் தெரிவித்த அவர், தமிழ் சமூகத்தை சார்ந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் மீதான தொடர்ச்சியான துன்புறுத்தல் மற்றும் தன்னிச்சையான கைதுகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஜாழ்நகர காவல்படை உருவாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நேற்றிரவு 8 மணியளவில் ஜாழ் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட ஜாழ்ப்பாண மேயர் மணிவண்ணன் 6 மணி நேர விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மணிவண்ணன் வவுனியா அடிப்படைவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக ஜாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர். நோய் தொற்று காரணமாக காப்பாற்ற முடியாது போனோரின் விவரங்களை வெளிப்படுத்த முடியாது என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி தெரிவித்துள்ளார். நோய் தொற்று காரணமாக காப்பாற்ற முடியாது போனோர் தொடர்பில் விவரங்களை பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் கோரியிருந்தார். இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி, தொற்றினால் இதுவரை 546 பேரை காப்பாற்ற முடியவில்லை. எனினும் இதை தவிர என்னிடம் கேட்கப்பட்ட ஏனைய விவரங்களை வெளியிட முடியாது. இவர்களின் விவரங்கள் யாவும் தனிப்பட்ட விடயங்கள் என்றும் அவை ரகசிய தகவல்கள் என்றும் குறிப்பிட்டிருந்த நிலையில் இதற்கு ஹக்கீம் தமது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். உண்மை தன்மையினை மழுங்கடிக்கும் விதத்தில் உரிய தகவல்கள் மறைக்கப்பட்டிருப்பது பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதிக்கும் செயல் என தாம் கருதுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் மேலும் தெரிவித்தார். கட்டப்பட்டிருந்த இலங்கையின் விசாலமான தேசிய கொடி இன்று காலை ஏற்றப்படாது காணப்பட்டது. வருடத்தின் 365 நாட்களும் ஏற்றப்பட்டிருக்கும் குறித்த கொடி இன்று காலை ஏற்றப்படாமல் இருப்பது தொடர்பில் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த விமானப்படை செய்தி தொடர்பாளர், இன்று காலை வழக்கம்போல் காலி முகத்திடலில் கொடி கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதாகவும், ஆனால் மழை காரணமாக சிறிது நேரத்தில் மீண்டும் இறக்கப்பட்டது. மழை பெய்யும் போது கொடி கம்பம் ஈரமாக இருப்பதால் தேசிய கொடியை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். ஈரமான கம்பம் காய்ந்தபின் கொடியை மீண்டும் ஏற்றுவது இயல்பான நடைமுறை. இதேவேளை தேசிய கொடி மீண்டும் ஏற்றப்பட்டதாகவும் விமானப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். யாழ் மாநகர காவல்படையினை உருவாக்கியமை தொடர்பிலும் அதன் சீருடை தொடர்பிலும் குற்றச்சாட்டினை முன்வைத்து குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட யாழ் மாநகர முதல்வர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணனின் கைது குறித்து அவரால் வெளியிடப்பட்டுள்ள கண்டன அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதிலும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தமிழர்களின் நிர்வாக திறமையினை சகித்துக் கொள்ள முடியாது. கைது செய்யப்பட்ட யாழ் விஸ்வலிங்கம் மணிவண்ணனை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும், யாழ் மாநகரை சுத்தப்படுத்தும் நோக்கில் உருவாக்கிய காவல்
படையினை சுதந்திரமாக இயங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தனை வருடங்களாக ஆட்சி செய்யும் அரசினால் செய்ய முடியாத ஒரு செயற்பாட்டினை ஒரு தமிழன் செய்துவிட்டான் என்ற காழ்ப்புணர்ச்சியில் இந்த கைது நாடகம் அரங்கேறியுள்ளதுடன் சீருடை காரணமாக யாழ் மாநகர காவல் படையினை தடை செய்து முதல்வரை கைது செய்துள்ளது சிறுபிள்ளைத்தனமானது. முன்னதாக இது தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த போது இதே வகையிலான சீருடை கொழும்பு மாநகர சபையில் முன்னதாக அவர் விளக்கமளித்தும் கைது செய்யப்பட்டிருப்பதோடு சாதாரண சீருடையை பார்த்து அரசாங்கம் அச்சம் கொள்வது எதற்காக என்றும் கேள்வி எழுப்பினார். எனவே கைது செய்யப்பட்ட மணிவண்ணனை உடனடியாக விடுதலை செய்வதோடு யாழ் நகரை சுத்தப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மாநகர காவல் படையினை சுதந்திரமாக இயங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மணிவண்ணனின் கைதில் மகிழ்ச்சியடைவோர் தமிழ் தேசியம் பேச முடியாது என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தற்போதைய அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகள் குறித்தும் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இதேவேளை புலனறுவையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் நாமல் ராஜபக்சே சட்டத்தினை மீறுவோருக்கு எதிராக தராதரம் பாராமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களில் தன்னிச்சையாக செயற்படுவதை தவிர்க்குமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். புதிய வகை நோய் தொற்று வைரஸ் அடையாளம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் மூன்றாவது அலை தாக்கம் தோற்றம் பெறாத வகையில் அவதானத்துடன் செயற்படுவது பொதுமக்களின் பொறுப்பாகும். பண்டிகை காலங்களில் வணிக நடவடிக்கையில் ஈடுபடும் போது உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் மிகவும் அவசியம். நாடு இயல்பு நிலைக்கு திரும்பும் போது நோய் தொற்று நிலைமை மோசமடைந்துவிட்டால் அது நாட்டை மேலும் தனிமைப்படுத்தி பொருளாதார ரீதியான பல்வேறு தாக்கங்களுக்கு உட்படுத்தும். இக்கால பகுதியில் குழந்தைகள், முதியவர்கள், தாய்மார்கள் மற்றும் அண்மையில் அறுவை சிகிச்சை செய்த நபர்கள் நெரிசலான இடங்களுக்கு அழைத்துச் செல்வதை தவிர்க்குமாறும் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தினர் கோரியுள்ளனர். தற்போதைய அரசாங்கம் பிக்குமாரை திட்டமிட்டு வேட்டையாடும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக சிங்களராவை அமைப்பின் தலைவர் அக்னிமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை போலீசாரினால் சந்திர ரதன தேரர் கைது செய்யப்பட்ட பின் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் காப்பாற்ற முடியாது போன இராணுவத்தினரின் ஓய்வூதியத்தை அவர்களின் மனைவிகளுக்கு வழங்குமாறு கோரி கொழும்பு கோட்டையில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஜம்புரேவல சந்திர ரதன தேரர் கைது செய்யப்பட்டமையானது போலீசாரின் திட்டமிட்ட சூழ்ச்சி என்று குறிப்பிட்டார். இதன்போது போலீசார் ஒருவரை பயன்படுத்தி போலீஸ் வாகனத்தின் மீது கல்வீசிவிட்டு தேரரை கைது செய்தமை முற்றிலும் ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சி. அரசாங்கம் பிக்குமாரை திட்டமிட்டு வேட்டையாடும் செயற்பாடுகளை மேற்கொண்டால் அதற்கு எதிராக இம்மால் செயற்பட நேரிடும் எனவும் தயாரதன தேரர் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர முக்கிய பங்காற்றியவர்களில் சிங்களராவை அமைப்பின் தலைவர் அக்னிமன தயாரதன தேரரும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.